கரூர் நகராட்சிக்கு புதிய பேருந்து நிலையம் அமைக்க கருப்பம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட திருமாவளவு கிராமத்தில் நீதிமன்ற உத்தரவு வழங்கியும் நிறைவேற்றாமல் இருக்கிற அரசை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற கரூர் மாவட்ட கழக பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அவர்களை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி ஜோதிமணி அவர்களை மற்றும் எல்லோருடைய பெயரையும் சொன்னால் நேரம் அதிகமாக இருக்குள்ள மழை வேற பயமாக இருக்கு. நான் நேற்று மாவட்ட பொறுப்பாளர் சொன்னேன், ஐயா மழை வர மாதிரி இருக்கு, எதுக்கு இன்னைக்கு போடுறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார் மழை வராதுங்க அப்படின்னாரு. மழை வராதுக்கு ஒரு ஒரு பார்ட்டி வராங்கன்னா எங்கே வேற டெல்லியிலேருந்து வராங்கன்னு சொன்னோம். மழை வராமல் இருக்கிறதுக்கு டெல்லியிலேருந்து ஒரு பார்ட்டி வர வரத்துக்கு யாருன்னு கேட்டால் அவர் நம்ம எம்பி ஜோதிமணி. ஜோதிமணி இங்கே இருக்கிற வரைக்கும் 5:30 வரைக்கும் மழை வராது, கவலைப்படாதீங்க. இந்த கரூர் பேருந்து நிலையம் என்று சொன்னாலே ஆரம்பத்தில் சண்டை நடந்திருக்கு, உங்களுக்கு பல பேருக்கு தெரியும். 1986 இந்த பேருந்து நிலையம் இங்கே இப்போ இருக்கிற இடத்துல திறக்கப்படுச்சு. அப்புறம் நம்ம நகராட்சியில் யார் தலைவர்னா கே.வி. ராமசாமி நகரமன்ற தலைவர், அண்ணன் கே.சி. பழனிசாமி துணைத் தலைவர். இந்த பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்படுன்னு அவங்க என்ன பண்ணாங்க, நகரமன்ற தலைவரும் துணைத்தலைவரும் போய் இந்த பேருந்து நிலையம் திறந்து வச்சுட்டாங்க. அப்போ நம்ம வடிவேல்னு எம்எல்ஏ அவர், அதிமுக எம்எல்ஏ, அவர் போய் முதலமைச்சர் சொன்னோடனே முதலமைச்சர் சொன்னாரா, அதாவது ஏன் திறந்து வச்சுட்டாங்க விட்டுருங்க அப்படின்னு. இல்லை இல்லை நான் பண்ணி அவனு சொன்னார். இப்போ எங்கிட்டலாம் சொன்னார் அவங்க திறந்து வச்சா விட்டுறீ அப்படின்னு. நான் சொன்ன கிண்டலாக இப்போ ரீஓபன் பண்ண போகிறேன் அப்படின்னு. அது மாதிரி இந்த பேருந்து நிலை இப்போ கரூர் பேருந்து நிலையம் ஆரம்பத்துலேயே சண்டை. அதுக்கு பின்னாடி என்னென்ன சண்டை நடந்ததுங்கலாம் உங்களுக்கு தெரியும். வடக்க போனாங்க, தெற்க போனாங்க, மேற்கு போனாங்க, கிழக்கு போனாங்க, எல்லா சண்டையும் நடந்துச்சு. இப்போ வந்து இங்கேயே அங்கேயான் இருக்கு. ஏன் நின்று போனங்கிறதுக்கு நான் லாஸ்டில் சொல்கிறேன், லாஸ்டில் இல்லை அட் லாஸ்டில் சொல்கிறேன். இது வந்து அட்லாஸ் இருக்கிற பெரட்டி பிறக்கிற மந்திரி ஒரு கையெழுத்து வாங்கி நீதிமன்றத்தை போக வச்சுருக்கார். தவறு அது, பொதுமக்களுக்கு எது வசதியோ எது சௌகரியமோ அங்கே தான் வந்து பேருந்து நிலையம் போடணும். பேருந்துலையும் திருமாவளவு போடுறோம். இன்னொருத்தர் வந்து அங்கே தெக்க போடங்கிறாங்க, அது தப்பு, அது ரொம்ப தூரம் போகணும். நம்ம இப்போ மாவட்ட செந்தில் பழனி சொன்னார் இது மாதிரி அந்த அங்கே பேருந்து நிலையம் வந்துன்னா பெண்கள் போக முடியாது. கரூரில் ஏற்கனவே பெண்கள் போக முடியாத ஒரு இடம் இருக்கு, அதாவது நம்ம வெங்கமேடு போலீஸ் ஸ்டேஷன். நான் ஒரு தடவை வெங்கமேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தொலைபேசியில் இப்போ ஃபோன் பண்ணால் அந்த எஸ்ஐ பேசினாங்க, சார் சீக்கிரம் முடிங்க, 6 போயிட முடியும். ஏமாம 6 மேலே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அது மாதிரி வெங்கமேடு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி ஆயிரும் இப்போ அங்கே நம்ம தோரணக்கள் பற்றி போனோம். அதனால் வந்து இப்போ இருக்கிற மந்திரி ஆகட்டும் மற்றவர்கள் ஆகட்டும் பொதுமக்கள்கிட்ட கருத்து கேளுங்க. நீங்கள் அதில் அரசியலே கொண்டு வர வேண்டாம். கரூரில் இருக்கிற, கரூர் மாவட்டத்தில் இருக்கிற, கரூர் சுற்றுப்புறத்தில் இருக்கிற திருமாவளவன் பஸ் ஸ்டாண்ட் மாத்திரா மக்களுக்கு வசதியா, அல்லது தோரணுகள் பட்டியல பேருந்து மக்கள் வசதியான்னு கேட்டு பண்ணுங்க. யாரும் வந்து அங்கே சொல்ல மாட்டாங்க. அதனால் பொதுமக்களுக்கு வசதியான இடத்தில் பேருந்து நிலைக்கிறது தான் மக்களுக்கு நன்மை செய்யறது, புத்திசாலித்தனம். இடம் வாங்கி போட்டிருக்க வேண்டியது இல்லை, இடம் வாங்க எங்கே வேணாலும் விற்கும், அது வேற சமாச்சாரம். அதனால் தயவு செய்து இப்போ இருக்கிற போக்குவரத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொள்வதெல்லாம் மக்களுக்கான நன்மை செய்யா,
ஏன் மக்களுடைய கோபத்தை நீங்க சம்பாதிக்கிறீங்க? திருமணம் பக்கம் இப்ப இருக்கிறது வந்து இடைஞ்சலா போச்சு, போக முடியல, எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. என்னங்க பேருந்து ரொம்ப ரொம்ப நெருக்கடியா இருக்கு, அதுக்கு இதுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையான்னு சொல்லி. அதனால தயவு செய்து நான் இப்ப இருக்கிற மந்திரி மற்றவர்கள கேட்டுக்கொள்வதெல்லாம் திருமணம் போடுங்க. நீ திருமணம் பேருந்து நிலையம் போய் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு டவுனு வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும்போது நீங்க தோரணக்கட்டி போங்க, இல்ல கோயம்புத்தூர் போங்க, யாரும் வேண்டாம்னு சொல்லலாம். தயவு செய்து பொதுமக்களுடைய எண்ணத்திற்கு மாறாக, பொதுமக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக, பொதுமக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டு தயவு செய்து நீங்கள் ஆட்சியில் அமரக்கூடாது, அது தவறு. எப்படிப்பட்ட பெரிய 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 ஜாமாவெல்லாம் பொதுமக்களை எழுத்திட்டு திட்டம் போட்டு ஒழிஞ்சு போயிருக்கா என்பதை நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டும். ஆகவே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் நேரத்தின் அருமைகிறது, தயவு செய்து இதில் அரசியல் பார்க்க வேண்டாம். திமுகவா அதிமுகவா காங்கிரஸ்ன்னு பார்க்க வேண்டாம், பொதுமக்கள் தான் பாருங்க. அவர் ஒருத்தர் அட்லஸ் நேச்சு நிலம் கொடுத்துருக்காரு, அவர் போய் மிரட்டி கோர்ட்டு போனால் அவர் என்ன பண்ணுவார், அவர் பயந்துட்டார், பயந்து இப்போ கோர்ட்டு போயிருக்கார். கோர்ட்டு போனால் என்றைக்கு முடிவு வருங்கிறது உங்களுக்கு தெரியும், இழுத்துட்டே போயிடும். அதனால என்ன, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, இன்னும் ஓராண்டு காலத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்தல் வர இருக்கிறது, அந்த தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்றங்களும் வெற்றி பெறும், அதில் யாருக்கு அந்த சந்தேகம் வேண்டாம். நம்முடைய இன்னைக்கு தலைவராக இருக்கிற தளபதி அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சர் வருவார்கள், அப்பொழுது இந்த பேருந்து நிலையம் திருமாநெல்வேலியில் அமைக்கப்படும். அந்த அமைக்கப்படுகிற பேருந்து நிலையத்திற்கு தாரணி சரவணன் பேருந்து நிலையம் என்று அமைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.